அருணாச்சல பிரதேசத்தில் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாக தங்கள் கட்சி முகவர்களை வாக்கு எண்ணும் மையத்திற்குள் விடாமல் மோசடி அரங்கேற்றப்பட்டதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் இன்று காலை 6 மணிக்கே வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இதற்காக நேற்று இரவில் வேட்பாளர்களின் முகவர்கள் வர தொடங்கினர். ஆனால் தங்கள் கட்சி வேட்பாளர்களின் முகவர்களை உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தி உள்ளே மோசடி நிகழ்த்தப்பட்டதாக காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் அஜய் மக்கான் குற்றம் சாட்டியுள்ளார். தாம் போட்டியிட்ட 9 MP தேர்தல்கள் மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களில் இதுபோன்ற மோசடி நடந்ததில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது மிகப்பெரிய மோசடி என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷும் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகள் அனைத்தும் போலியானவை என்றும் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். क्योंकि जिस व्यक्ति का 4 जून को जाना अभी तय हो गया है उन्होंने ही ये सब साजिश रचाई है, ये एग्जिट पोल मैनेज किया है और ये जो आंकड़े हैं और जो वास्तविक परिणाम आने वाले हैं 4 तारीख को, ये ज़मीन आसमान का फ़र्क होगा। ये सब एक मनोवैज्ञानिक खेल है हमारा हौसला कमज़ोर करने के लिए, पर इंडिया जनबंधन को मैं कहता हूँ, विश्वास के साथ कह सकता हूँ और कल सारी पार्टियों की बैठक भी हुई। பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் உளவியல் விளையாட்டுதான் இந்த கருத்து கணிப்பு என்று கூறியுள்ள ஜெயராம் ரமேஷ், இந்தியா கூட்டணி தலைவர்கள் மீது ஒரு உளவியல் ரீதியிலான அழுத்தத்தை கொடுத்து மன உறுதியை சிதறடிப்பதற்கான முயற்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜூன் 4 தேதி கருத்து கணிப்புகளுக்கும் தேர்தல் முடிவுகளுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருக்கும் என்றும் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி 295 இடங்களுக்கும் குறையாமல் வெல்லும் என்று மீண்டும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.